ட்ரீம்ங்கிறது ஒரு தாட்டா. ட்ரீம் இப்போ நான் தூங்கும்போது மேக்ஸிமம் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி போத்து இன்ஆக்டிவாக தான் இருக்குது. அப்போது வர்றது உள்ளாரையும் இன்ஆக்டிவாக தான் இருக்குது, ஆனால் தாட் வருது. அப்போ ட்ரீம் ஒரு தாட்டா. அதாவது இப்போ ட்ரீம் வருதுன்னு சொல்கிறா, அந்த ட்ரீமை பற்றி என்ன சொல்கிறா, என்ன கேட்குறா அதில்? ட்ரீமுங்கிறது ஒரு தாட்டா. தாட்டு தான். அதாவது நம்ம வந்து இப்போ நமக்கு இருக்கும்பொழுது வரக்கூடியது தாட்டுன்னு சொல்கிறோம், தூங்கும்போதும் தாட்டு வருது, தூங்கும்போது ஏற்படக்கூடிய தாட்டுக்கு பேர் தான் ட்ரீம். அதாவது விழித்திருக்கும் போது இருந்தால் அதுக்கு பேர் தாட்டு, தூங்கும்போது வர்ற தாட்டுக்கு பேர் ட்ரீம். ரெண்டும் ஒன்றே தான். ஒன்று தான், ஒன்று தான். ஆ, அப்படி சொல்கிறாங்க. மனசு சும்மா தான் இருக்கு தூங்கும் போது, அப்போ சும்மா இருக்கிறப்ப தாட் வரக்கூடாது. அதுல வந்து பல அம்சமா இருக்கு. மனசு தான், மனசுல வந்து தாட் ஃபார்ம், தாட்டும் செயல்படுற மாதிரி மனசு ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரி அந்த தாட்டுமே இல்லாதபடியும் மனசு ஃபங்க்ஷன் ஆகுது. அது 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 அதனுடைய ஃபங்க்ஷன் தான். அது தாட்டும் மனதுடைய ஃபங்க்ஷன் தான், தூக்கமும் மனதுடைய ஃபங்க்ஷன் தான். ஆனால் அந்த தாட்டினுடைய ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கும்போது தான் கனவே ஏற்படுது. தாட்டே இல்லைன்னு சொன்னால் கனவே கிடையாது. கனவுங்கிறத விட தாட் வடிவத்தில் வர்றது தான். அதனால் அது ஒரு வகையான தாட்டு தான். அதனால் பயப்படுற கனவுகளாம் இனிமே பயப்படுற கனவுலாம் பயப்படுற கனவு முக்கியத்துவம் தரவே தேவையில்லை. தாட்டுக்கு முக்கியத்துவம் தருவோமா? அப்போ நைட்டில் நம்மளை ஏதோ ஒன்று கடிக்கிற மாதிரியோ துரத்துற மாதிரி கனவு கண்டா பயப்படணுமா? எழுச்சி முடிச்ச வாட்டி பயந்துக்கணுமா? அவ்வளோதான். அது தாட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ரைட், நெக்ஸ்ட். ஐயா, இது எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இது எனக்கு பழசு. லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, நமக்கு லைசன்ஸ் வந்தோடனே நம்ம இந்த மாதிரி வீக்கெண்டில் இந்த மாதிரி டூர்லாம் போகணும், யார் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம தனியாக கூட போகலாம், தனியாக டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ சண்டே ஆனால் அந்த மாதிரி தாட் வந்துட்டுருக்கோங்க. ஆனால் என்னென்னா, லைசன்ஸ் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த மாதிரி நான் ஒன்றுமே அதை ஒரு சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறேன். ரியாலிட்டியில் அது ஒருமே ஒரு இதுவுமே ஆக மாட்டேங்குது, ஒரு சீரியஸ்னஸ்ஸு எதுவுமே கொடுக்க மாட்டேங்குதுங்க. இல்லை, அது மனதினுடைய ஃபங்க்ஷன் அப்படிதான். நமக்கு வந்து சில நேரங்களில் நமக்கு இல்லாதது இருந்ததுன்னா நமக்கு இப்படி செஞ்சிருவோம்னு சொல்லி அது நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அது வந்தால் நமக்கு இப்படிலாம் பண்ணிடறோம் அப்படிலாம் பண்ணிடறோம்னுட்டு தோணும். வந்ததுக்கு பிறகு அதை ஒன்றும் பண்ண மாட்டோம். அது மனதினுடைய இயற்கை அப்படிதான். அது மனதினுடைய ஃபங்க்ஷன் அப்படிதானே புரிஞ்சுக்கிடணும், அவ்வளோதான். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு முக்கியம் என்னன்னு சொல்லி அதாவது நடக்க வேண்டாதது நடக்க வேண்டியதுன்னு சொல்லி மனசு என்ன வேணாலுமே கற்பனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனுடைய இயல்பு அப்படிதான். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வந்து அதே நேரத்தில் தேவையானது நம்ம செய்யத்தான் செய்யணும். அதுக்கப்புறம் அதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்ரியேஷன் வந்து நமக்கு சில நேரங்களில் நம்ம இல்லாத நேரத்தில் ரொம்ப இதாக இருந்த மாதிரி இருக்கும். அது நமக்கு கிடைச்சதுக்கு பிறகு அதை ஒன்றும் பெரிய ஒன்றும் ஆர்வம் இருக்காது. இப்போ சொல்லப்போனால் சொன்னால், ஒரு பைக் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஊர் உலகத்தெல்லாம் சுற்றி வரலாம்னு நினைப்போம். பைக்கை வாங்கின பிறகு அந்த அளவுக்கு கூட இருக்கும். நம்ம ராத்திரிக்கு தூங்கும் போது ட்ரீம் பார்க்கும்போது எல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் இருக்கும், ஆனால் ஏந்துக்கும் போது நான் மறந்து போயிடும். அது எப்படி மறந்து போகிறதான் நல்லது. அதனால் அது அது ஏன்னிட்டுலாம் கேட்க வேண்டாம், நினைவு வச்சுட்டு இருந்தால் தான் தப்பு. அதனால் கனவை பொறுத்தளவில் மறந்து போகிறதான் நல்லது. இப்போ உதாரணமாக, இப்போ நம்ம காலையில் இவ்வளோ நேரம் ஆச்சுது, நமக்கு இதுவரைக்கும் எத்தனையோ தாட்டு வந்திருக்கு, நம்ம என்னென்ன தாட்டெல்லாம் இதுவரைக்கும் வந்ததுங்கிற நினைவு வைக்க முடியுமா? காலையிலேருந்து இது வரைக்கும் என்னென்ன தாட்டெல்லாம் ஓடிச்சுதுங்கிற நான் நினைவு இருக்கா? நமக்கு கான்சியஸாக தான் இருக்கும், தூக்கம் கூட இல்லை, கான்சியஸ் தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு அது நினைவு வைக்கல. ஏன்னா அது வந்து அன்இம்பார்ட்டண்ட், அது ஒரு மேட்ரே இல்லை. அது அதே மாதிரி கனவையும் ஒரு மேட்ரே இல்லைன்னு எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு அது மறக்கிறது தான் நல்லது, தப்பே கிடையாது. இப்போ ஏதாச்சும் நமக்கு ட்ரீம் வருது, அந்த ட்ரீம் ரியலாக நடந்தால் அது என்னன்னு குறிக்கிறது? ட்ரீம் ரியலாக நடந்தால் அதை எப்படி இது? அதாவது சிலவங்களுக்கு கனவுல பார்ப்பாங்க, கனவுல பார்க்குற மாதிரி உண்மையிலையும் நடந்துடும். அதுதான் சொல்றியா? அது வந்து அப்படி நடந்தாலும் கூட எல்லா கனவும் அப்படி நடக்காது. ஏதோ ஒரு ஆயிரத்துல ஒரு கனவு அப்படி நடக்கும்.
இந்த எந்த விதத்துல அது குறிக்கிறது இல்லை? நீ அது வந்து அது அதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னக்கூட்டியே தெரிகிற மாதிரி தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கனவை வந்து தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க, முன்கூட்டியே தெரிகிறதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதில் அப்படி உண்மையிலேயே நமக்கு வந்து அதை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து ஆயிரத்தில் ஒரு கனவு தான் அப்படி வரும். அதனால் நம்ம வந்து பிறகு என்ன அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகுன்னு சொன்னால், நல்ல கனவு வந்து இருந்தால் பரவாயில்ல, மோசமான கனவுலாம் நடந்துருமோ நடந்துருமோன்னு பயம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி கனவு எல்லாமே கனவு நீ தான் எடுத்துக்கிடணும். மட்டும் அப்படி தீர்க்க தரிசனமான காட்சியாக எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்க இது ஒரு ஷாப்பிங்கில் பார்த்தேன், ட்ரீம்ஸ் வந்து த்ரீ டைப்ஸு. ஒன்று வந்து நடக்காத கூட நம்ம ட்ரீம்ஸில் அது நடக்கும். எப்படி எப்படி ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்குறார். சரி, ட்ரீம் படம். ட்ரீம்ஸ் வந்து த்ரீ டைப்ஸ். ட்ரீம், சரி, கனவுல படம் பார்த்ததா? ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பாக்குறாருங்க யூடியூப்ல. சரி, ட்ரீம்ஸ் த்ரீ டைம்ஸ். ஒன்று வந்து நடக்காது கூட ட்ரீம்ல நடக்கும். அப்புறம் செகண்ட் வந்து நார்மலாக நம்ம லைஃப்ல நடக்கிறது. தேர்ட் வந்து நம்ம ட்ரீம்ஸ் நடக்கிறது வந்து அப்படியே நிஜத்தில் நடக்கும். அது வந்து ஒன்று சொல் ல, அதாவது அதாவது கனவுல அந்த அந்த படத்துல வந்து கனவுல நடக்கிறதெல்லாம் ஒருத்தருக்கு நடந்து போயிருது, அப்படிதானா? கனவுல நடக்கிறதெல்லாம் நடந்து போயிருது இல்லையா? சரி, இன்னொருத்தருக்கு இன்னொரு இதுல வந்து கனவுல நடக்கிறது நடக்காம போயிருது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து நிஜத்தில் நடக்காது வந்து கனவுல அப்படியே நடக்கும். நிஜத்தில் நடக்கிறது கனவுல நடக்கா, நடக்காதது நடக்கா? நடக்காதது கனவுல அப்படி நடக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது உண்மையில நடக்கல, ஆனா கனவுல நடக்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்புறம் செகண்ட் ஒன் வந்து நார்மலா நம்ம லைஃப்ல நடக்கிறது, அங்க போயிட்டு வரோம், யதார்த்த வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி இருக்கிறது செகண்ட். சரி, தேர்ட் வந்து நம்ம ட்ரீம்ஸ் நடக்கிறது அப்படியே நம்ம லைஃப்ல நடக்கும். ட்ரீம்ஸ்ல நடக்கிறது நிஜ வாழ்க்கையில அப்படியே நடக்குது. சரி, டைப்பா இருக்குது, இதுமே நடக்குமான்னு கேக்குறேன். அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து நிஜத்தில் நடக்காததெல்லாம் கனவுல நடக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே நடக்குது. அதே மாதிரி நம்ம வந்து இது வந்து நம்ம நிஜத்தில் நடக்கிறதும் கனவுல நடக்கிறதும் உண்மையில் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரே மாதிரி தான் இருந்த மாதிரி இருக்குது. சில கனவுல நடக்கிறது அப்படியே கனவுல முடிஞ்ச பிறகு அதே மாதிரி நடக்கிறதுங்கிற மாதிரி சிலவங்களுக்கு அப்படி ஏற்படும் செய்யுது. அது வந்து ரொம்ப ரேராக ஏற்படுது. அதான் சொல்லணும்னு சொல்லி சொன்னால், ஒரு 1000 கனவுல 100 கனவுல ஏதாவது ஒரு கனவுல நம்ம கனவுல கண்ட மாதிரி நடக்கும் சம்பவங்கள்லாம் நடக்கும். உண்மையிலே இந்த சம்பவம் நடக்கிற கூட வாய்ப்பு இல்லை, கனவுல கண்டிருப்போம். இது எங்கே நடக்க போகுதுன்னு நினைப்போம், அந்த கனவுல கண்ட மாதிரி கூட நடந்து போயிடும். ஆனால் அது வந்து ரொம்ப ரேராக நடக்கும். இதனால நம்ம என்னன்னு சொன்னால், சிலவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, கனவு கண்டுட்டோம்னு சொன்னால் இந்த கனவுல மாதிரி நடந்து போயிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு நம்ம பொருள் ஏதோ தொலைஞ்சு போயிடுது, இல்லை செல்ஃபோன் தொலைஞ்சு போயிடுதுங்கிற மாதிரி கனவு கண்டோம்னு சொன்னால் உண்மையிலே தொலைஞ்சிருமோன்னு பயப்படுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒன்றா ஒன்றா பண்ணும்பொழுது இப்படி தேவையில்லாததெல்லாம் நடந்துருமா நடந்துருமோன்னு சொல்லி மனசு வந்து பலகீனமாயிடுறது. அதனால் அதெல்லாம் நம்பக்கூடாது. உண்மையிலே ஏதோ ஒன்று ரெண்டு ஒரு எக்ஸப்ஷனலாக தான் நான் அப்படி ஏற்படும் முடியே, நார்மலாக அப்படி ஏற்படாது. கனவுல உள்ள கனவுங்கிறது கனவு தான், அது நனவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி எடுத்துக்கிடணும். கனவுங்கிறது தாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தாட்டுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா தாட்டுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் தரணும்? கொஞ்சம் சவுண்டா தா, அப்படியே விட்டுறணும். ரைட்.